ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாடு போட்டாடா அவளை வேற கூட்டியிருக்கேன். இது தானா சேர்ந்த கூட்டம். வெறும் பிரியாணி பொட்டலத்திற்கும் வாட்டருக்கும் கோட்டருக்கும் கூடிய கூட்டம் அல்ல. தமிழர்களின் எழுச்சிற்காக திரண்ட மாபெரும் புலிப்படை. சீமான் உணர்ச்சி மிகு பிரச்சாரம். நீ மாநாட்டியா கொள்கை வளர்க்கும் கூட்டத்தை நாங்கள் குத்துப்பாட்டு போட்டு வளர்க்கவில்லை. மது மாது சூது இந்த மயக்கத்தினால் உருவான கூட்டம் அல்ல. தமிழரின் உரிமை கடமை எழுச்சியினால் உண்டாக்கப்பட்டது. களையப்படுவதும் கலைக்கப்படுவதும் கூட்டம் அல்ல. நிலைக்கப்படுவதும் நிலைநாட்டப்படுவதுமே கூட்டம். தமிழர் எழுச்சி கூட்டம். சீமான் பரபரப்பு பிரச்சாரம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது கலை மது மாது சூது. நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் அண்ணன் மேலேயும் தமிழக மக்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் இருந்தாலுமே, இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் தொடர்ந்து 13 ஆண்டுகளாக எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தனிச்சு நின்று அனைத்து தொகுதிகளிலையும் போராடுறாங்க. இது வந்து இந்த கட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பியல்பு. அரசியல் ஆர்வத்தோட அரசியலுக்குள்ளே வந்த நடிகர்களாகட்டும், தொழிலதிபர்களாகட்டும், அரசியல் வாரிசுகளாகட்டும், எல்லாருக்குமே இது வரைக்கும் தமிழக மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியாவோ, ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து மக்கள் அவங்கள அழகு பார்த்துருக்காங்க. அந்த வகையில் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.